வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாறவனா சிறியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பயோ பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் சாப்டர் 6-10 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. த டூ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிபோசோம்ஸ் ரிமைன் யூனிட் கிரிட்டிக்கல் லெவல் மெக்னீஷியம். ஸோ இதெல்லாம் 1 mark வந்து புக் இன்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீனஸ் ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம் யூகேரியாட்டிக் மைட்டோகாண்ட்ரியல் யூனிட் ஃபார் எக் சைட்டோபிளாசம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு 2 mark க்வெஸ்டின் பிரிங் அவுட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸ்டெடிங் டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் மைக்ரோபிளாஸ்மா செல்லுலர் ஆர்கனல்ஸ் ஸ்டேட் த புரோட்டோபிளாசம் தியரி டிஃபைன் மேக்னிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த மாடர்ன் செல் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் ஆர்கானிசம் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ், த நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை டிவிஷன்ஸ் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், செல்ஸ் கண்டெயின் ஜெனடிக் மெட்டீரியல் விச் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் இன் டாட்டர் செல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் இன்சைட் த செல். அடுத்து வாட் இஸ் கேலட்டேஷன் கேட்டிருக்காங்க, ஜெலட்டேஷன் சாலேஷன். 3 mark வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மிடில் லேமினா, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல், அதே மாதிரி வை த மைட்டோகாண்ட்ரியா கன்சிடர் த செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ், வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், கிளாசிஃபை த குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் இன் சென்ட்ரோமியர், மெட்டாசென்ட்ரிக் சப் மெட்டாசென்ட்ரிக் அக்வாரோசென்ட்ரிக் டீலோசென்ட்ரிக். 5 mark பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம் பால்டின் குரோமோசோம் லாம்பரஸ் குரோமோசோம். இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க, படம் நல்லா டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 5 mark இது கேட்பாங்க பியூர் சயின்ஸுக்கு லாம்பரஸ் குரோமோசோம். அடுத்து டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் கண்ட்ரோலிங் ஆல் செல்லுலர் ஆக்டிவிட்டி ஸ்டோரிங் த ஜெனடிக் ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸரோட டயக்ராம். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சாப்டர் 7 செல் சைக்கிள், இதில் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் செல் சைக்கிள் G1S G2M. அதே மாதிரி கீழே டியூரிங் த செல் சைக்கிள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் எஸ் ஸ்பேஸ். 2 mark பொறுத்த வரைக்கும் டிஃபைன் செல் சைக்கிள், எ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செல்ஸ் நோன் ஆஸ் செல் சைக்கிள், வாட் இஸ் ஸ்னாப்சிஸ், வாட் இஸ் பைவேலண்ட், வாட் இஸ் மீன் பை சி வேல்யூ, எ சி வேல்யூ இஸ் அமௌண்ட் ஆஃப் பிகோகிராம்ஸ் டிஎன்ஏ கண்டெக்ட் ஃபார் வித்தின் ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ். 3 mark க்வெஷ்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர்னா என்ன, கயாஸ்மெட்டா, கிவ் த அக்கௌண்ட் ஆஃப் G0 ஸ்பேஸ், வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியோசிஸ். 5 mark வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் மைட்டாசிஸ் வந்து 1 division 2 division, நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரிமைன் சேம், நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆவல்ட், ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஆர் நாட் பேரா, ஹோமோலோகஸ் குரோமோசோம் மேரா பின் பைவேலண்ட், கயாஸ்மெட்டா டூ நாட் ஃபார்ம், இல்லை கயாஸ்மெட்டா அக்கர்ஸ், 2 daughter cells ஆர் ஃபார்ம்டு, 4 daughter cells ஆர் ஃபார்ம்டு. அடுத்து ரைட் அபவுட் த பேக்டின் டிப்ளோட்டின் ப்ரொபேசோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோ முக்கியம். அடுத்து சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ் அல்கலைன் மார்பின் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஓபிஎம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேசிஸ் அபண்டன்ட் ப்ரோட்டீன் ஓல் பயோஸ்பியர் ருபிஸ்கோ. ஸோ நெக்ஸ்ட் 2 mark வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ என்சைம்னா என்ன, வாட் ஆர் த டைப் ஆஃப் ஆர்என்ஏ, வாட் இஸ் மீன் பை ஸ்வெட்ரயான், ஸ்டேட் த லா ஆஃப் இர்வின் சார்காப் பேஸ் பேர் ரூல்ஸு, ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன. 3 mark வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு, ட்ரா த டைப் ஆஃப் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ, மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளக்டோமிக் காயிலிங் பேரோலிக் காயிலிங். 5 mark பொறுத்த வரைக்கும் ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்என்ஏ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சாப்டர் 9 டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் தான், 1 mark நல்லா பார்த்துக்கோங்க. 2 mark பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட் எனி 4 types ஆஃப் பேரன்கைமா செல்ஸ், வாட் ஆர் த கால்டு பீரங்கிஸ் பிளேட்ஸ், வாட் இஸ் த டேர்ம் பை பேசேஜ் செல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரான்டு லேபிள் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், வாட் இஸ் ஐசோபைலேட்ரல் லீவ்ஸ். 3 mark பொறுத்த வரைக்கும் ரைட் இனி 3 futures ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரக்கீட் அண்ட் ஃபைபர், 5 mark கேட்பாங்க. அடுத்து வாட் யூ அபவுட் த வாஸ்குலர் பண்டில்ஸ் இன் மோனோகாட் ஸ்டெம், ரைட் த ஷார்ட்லி டிஸ்டிங்ஸ் த 3 anatomical டைகாட் மோனோகாட். டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டெட்ராசைலம் பாலிசைலம் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சைலம் மோர் நம்பர் பேரன்கைமா கன்ஜுன்டிவ் டிஷ்யூ ஸ்க்ளேரன்கைமா செகண்டரி க்ரோத் அக்கர்ஸ் இதில் ஆப்சண்ட். அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைபர் டெய்லி. 5 mark பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடமல்டிக் சிஸ்டம் டிஸ்டிங்ஸ் அனாட்டமி மோனோகாட் அண்ட் டைகாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரா அண்ட் லேபிள் த டைகாட் லீஃப். சாப்டர் 10 வந்து செகண்டரி க்ரோத்னு சொல்லுவோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கான ஆன்சர் இருக்குது. டிஷ்யூ ரெஸ்பான்சிபிள்ஸ் ஆஃப் செகண்டரி க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் வாஸ்குலர் கேம்பியம் கார்கேம்பியம்,
அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டரி சைலம் பாம்பின் கேம்பியம் கால்டு உட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் டென்னுங்கிறது செகண்டரி க்ரோத்துலேருந்து நமக்கு அதிகமாக பியூர் சயின்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. டயலசைட்ஸ்னால் என்ன, சைலோட்டோமி, த ஸ்டெடி ஆஃப் வுட் ப்ரிப்பேரிங் ஃபார் செக்ஷன்ஸ் ஆஃப் வுட்டு, லென்டிசெல்ஸ், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைனஸ் அண்ட் மோரஸ் வுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெடிங் ஆஃப் ஆனுவல் ரிங்ஸ், த ஏஜ் ஆஃப் வுட் கேன் பி கால்குலேட்டட், த குவாலிட்டி ஆஃப் டிம்பர்ஸ் கேன் பி என்ஷூர்ட், ஹெல்ப் ஆஃப் ஃபொரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், ரேடியோ கார்பன் டேட்டிங் இன் வெரிஃபைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம், இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம். நெக்ஸ்ட் வந்து இன் வித் சீசன்ஸ் ஆஃப் வெசல்ஸ் ஆஃப் ஆன்ஜியஸ் ஃபோம் லார்ஜ் இன் சைஸ் வை, த பிளான்ட் வெல் அடாப்டட் க்ரோ இன் ஸ்ப்ரிங் சீசன் டியூ டு த இன்க்ரீஸ்டு ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம், மோர் நம்பர் ஆஃப் வெசல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திஸ் தின் வால்டு வெசல்ஸ் நோன் ஆஸ் ஸ்ப்ரிங் வுட் ஆர் இயர்லி வுட்டு, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நமக்கு சாப்டர் டென்னுங்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் வுட்டு, இது வந்து பியூர் சயின்ஸு கேட்பாங்க, இது நல்லா படிச்சுக்கோங்க. ஏர் ப்ரிசர்வேஷன், ஏர் ப்ரிசர்வேஷன் என்ன, ரிமூவல் ஆஃப் மாய்ஸ்சர். ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாஃப்ட் வுட்னா அல்பர்னம், ஹார்ட் வுட்னா டியூபர்னம். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் பார்ட் ஆஃப் பேண்ட்டு, டைடு பார்ட் ஆஃப் வுட்டு, ப்ரெசன்ட் இன் அவுட்டர் சைட் ஆஃப் வுட்டு, ப்ரெசன்ட் இன்னர் சைட் ஆஃப் வுட்டு, பேல் கலரு, டார்க் கலரு, வெரி சாஃப்ட் இன் நேச்சர், ஹார்ட் இன் நேச்சர், டயலசைட்ஸ் ஆர் ஆப்சென்ட், டயலசைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் ஆஃப் டைகாட் ஸ்டெம், செகண்டரி க்ரோத் ஆஃப் டைகாட் ரூட்டு, கேம்பியல் ரிங் சர்க்குலராக இருக்கும், இனிடியேட்லி வெரி லேட்டர் சர்க்குலர், மோர் அமௌண்ட் ஆஃப் கார்க் இருக்கும், லெஸ் அமௌண்ட் ஆஃப் கார்க்கு, லென்டிசெல்ஸ் ஆர் பெர்மனன்ட். அடுத்து பியூர் சயின்ஸ் லாங் வெர்ஷன் கேட்பாங்க, வென் யூ டு டிம்பர் மார்ட் கலெக்ட் த டிம்பர் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பியூ ஹவுஸ், ஹவு வில் யூ செலக்டர் குட் டிம்பர், மோர் கன்சன்ட்ரேட்டட் ஹார்ட் வுட் கலர் இன் கன்ஸ்டர்ட் வுட் வித் மினி ஆனவல் ரிங்ஸ், என்ஷோர் த வெதர்ஸ் இன் வுட் கம்ப்ளீட்லி ட்ரைட், த வுட் கேரக்டர் கலர் கிரைன் அண்ட் டெக்ஸ்டர் இன் ஃபிகர், வி மஸ்ட் செக் ஃபார் வுட் ஹேஸ் பீன் கான் இன் த்ரூ த சீசனிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் 6th to 10th வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்கில் கூடிய கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணிட்டோம், நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்டுட்ருக்கீங்க, நான் தமிழ் மீடியத்துக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் பாட்னி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி, பயோ ஜுவாலஜி, பயோ பாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் பப்ளிக் எக்ஸாமினேஷன் March 2024 வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காத மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, சில டைம் நம்ம கம்பல்சரியில் கேட்குறாங்க, இன் விச் சீசன்ஸ் ஆஃப் வெசல்ஸ் ஆன்ஜியஸ் ஃபார்ம் லார்ஜர் இன் சைஸ் வை, த பிளான்ஸ் வெல் அடாப்டட் க்ரோ இன் ஸ்ப்ரிங் சீசன் டியூ டு த இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம், மோர் நம்பர் ஆஃப் வெசல் ப்ரொடியூஸ்டு, திஸ் தின் வால் வெசல்ஸ் நோன் ஆஸ் ஸ்ப்ரிங் வுட் ஆர் இயர்லி வுட்டு. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.